ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/3/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, முடிவடைந்த மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 35 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 11462 அப்படிங்கிற லெவலில் 0.31% பாசிட்டிவாக நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் ட்ரேட் ஆன பங்குகளில் 31 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 19 ஸ்டாக் டிக்ளைனாகவும் முடிவடைந்திருக்கு. இண்டைசைஸ் வைஸில் நிஃப்டி 50 பாசிட்டிவாகவும், நிஃப்டி 100, 200, 500 பாசிட்டிவாகவும், நிஃப்டி ஸ்மால் கேப் 100, நிஃப்டி ஸ்மால் கேப் 50 பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருந்தாலும் மிட் கேப் வந்து டவுனாக க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் 50, மிட் கேப் 100, மிட் கேப் 400 எல்லாமே டவுனாக க்ளோஸ் ஆயிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. செக்டாரல் வைஸில் பேங்க் செக்டார் 29596 அப்படிங்கிற லெவலில் 214 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 0.73% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஆட்டோ செக்டார் 121 புள்ளிகள் டவுனில் முடிவடைந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5%. ஐடி 187 புள்ளி, 1%க்கு மேலே டவுன் ஆயிருக்கு. ஃபார்மா 16 புள்ளிகள் டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ் பாசிட்டிவாகவும், நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி நெகட்டிவாகவும், நிஃப்டி எனர்ஜி பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் இருந்து 11471 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி அடுத்த ஹையான 11529 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. ஆனால் 11413 அப்படிங்கிற லெவலை க்ளோஸ் பண்ணாமல் 11462 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆனதுக்கு ஈக்குவலாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம லாங் லெக் டோஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்னில் இப்போ நமக்கு வந்து அடுத்து ஃபெடரல் மீட் இருக்குது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பையர் செல்லர்ஸ் ஈக்குவலாகவே டோஜி ஃபார்மேஷனில் முடிவடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு கருத்துக்கு வரலாம். ஸோ நம்ம இந்த லாங் லெக் டோஜியை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 29522 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29809 வரைக்கும் இன்றைக்கி டே ஹை போயிருக்கு. எண்ட் ஆஃப் த டே 29596 அப்படிங்கிற லெவலில் டே லோவான 29376 கட் பண்ணாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகெயின் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஒரு உச்சத்தை கொடுத்துருக்குனே சொல்லலாம். ஸோ நிஃப்டியிலையும் பேங்க் நிஃப்டியிலையும் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, 1132 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1545 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 171 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு 173 ஸ்டாக்ஸ். ஸோ நிஃப்டி 50 வந்து முக்கியமான 11500 அப்படிங்கிற ஃபிசிக்கலாஜிக்கலான லெவலை கட் பண்ணி மார்க்கெட் முடிவடைந்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு ஹை ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பேங்கிங், ஃபினான்ஷியல், எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு, குளோபல் கியூஸ், இது வந்து மார்க்கெட்டை இன்றைக்கி பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு. 11450 அப்படிங்கிற லெவல் கிட்ட லாங் லெக் டோஜி பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கிறது அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து 58 ஸ்டாக்ஸ் வந்து புதுசாக 52 வீக் ஹையை இன்றைக்கி டச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிவிஆர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், யூபிஎல், ஜூப்ளியன்ட் லைஃப் சயின்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஜஸ்டயல், கர்நாடக பேங்க் எல்லாமே இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் வந்து அகெயின் 29812 அப்படிங்கிற லெவலை புது ஹையை, லைஃப் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கோட்டாக் மகேந்திரா பேங்க், பிஎன்பி, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்போர்ட்டோட இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அடுத்த உச்சக்கட்ட ஹையை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம மார்க்கெட்டில் 10628 10530 வரைக்கும் கிட்டத்தட்ட 8.5% வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே புல்லிஷ் வந்து நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஹை லெவலில் வால்யூம் கண்டினியூ ஆச்சுன்னா, அடுத்த கட்டமாக நம்ம 11760 அப்படிங்கிற லெவலில் எதிர்பார்க்கலான்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து பாம்பே டையிங் இன்றைக்கி 9% கெயின் ஆனதுக்கு முக்கியமான காரணம் மும்பை ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மும்பை ப்ராஜெக்ட் ரிசீவ்ட் பார்ட் அக்யூபென்சி சர்டிஃபிகேட் ஃப்ரம் மும்பை முனிசிபல் கார்பரேஷன். இந்த குட் நியூஸ் பாம்பே டையிங்க்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. மாருதி சுசுக்கு 2% இறங்கினதுக்கு முக்கிய காரணம் மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, தி ஸ்லோ டிமாண்ட் ஃப்ரம் prompted the company to cut its production in March. அடுத்தது shares of SPML Infra nearly 12% வந்து சர்ஜ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம்
எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா வந்து 883 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கிறது இந்த பங்கு இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் வந்து 4% டவுன் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து பிசிவி மேனுஃபேக்சரிங்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறது இந்த பங்குக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக அமைஞ்சு இந்த பங்கோட விலையை இறக்கியிருக்கு. லுப்பின் வந்து 4% நியர் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து லோயர் ஆஸ் அ குளோபல் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் சச்சஸ் மா அதாவது மாஸ்டர் கிரெடிட் ஷஷ்யூ அப்புறம் வந்து இந்த நிறுவனத்தோட கிரெடிட் ஸ்கோரு சிஎல்ஏசி விச் ஹேட் செல் ரேட்டிங் ஆன் த ஸ்டாக் ஸ்லாஷ் டார்கெட் ப்ரைஸ் டு 730 ஃப்ரம் 760 இது வந்து இந்த பங்குக்கு இன்றைக்கி நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பங்கு இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான அடுத்த சில தகவல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை டாப் கெய்னர்ஸ் டாப் லாஸஸ் மோஸ்ட் ஆக்டிவ் 52 வீக் ஹை லோஸ் வால்யூம் கெய்னர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸில் இன்றைக்கி ஐஓசி 3% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஹின் பெட்ரோ பஜாஜ் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் பிபிசிஎல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பவர் கிரிட் டாடா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியல் பேங்க் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ். டாப் லாஸஸில் மாருதி 2.5% கிட்ட டவுன் ஹீரோ மோட்டார் கம்பெனி விப்ரோ பாரதி ஏர்டெல் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் எம்என்எம் வேதாந்தா எல்டி ஹெச்சிஎல் டெக் இன்ஃபி எல்லாமே இன்றைக்கி 1%க்கு மேலே இறங்கி டாப் லாஸர்ஸாக இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் மாருதி ஜஸ்டயல் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் கோட்டாக் பேங்க் எஸ்பிஐ பேங்க் ஐஓசி எஸ் பேங்க் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் ஆர் பவர் சுஸ்லான் ஆர்காம் ஐஓசி சவுத் இந்தியன் பேங்க் பிஎன்பி செயில் பேங்க் ஆஃப் பரோடா எஸ் பேங்க் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் மொத்தம் 23 ஸ்டாக்ஸில் பிவிஆர் லிமிட்டெட் 1700 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. 399 ரூபாவை தொட்டு ஐசிஐசிஐ பேங்க் 52 வீக் ஆய் 2291 தொட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 52 வீக் ஹாய் ஆக்சிஸ் பேங்க் 756 அப்படிங்கிற லெவலில் 52 வீக் ஹாய் எஸ்ஆர்எஃப் யூபிஎல் எல்லாமே 52 வீக் ஹையை டச் பண்ணி இன்றைக்கி டாப்பில் இருக்காங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஜெய்பாலஜி இண்டஸ்ட்ரீஸ் ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ் ஜஸ்டயல் எல்லாமே வந்து இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கிறதுல கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளாக இருக்குது. அடுத்து 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகளை இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது மொத்தம் 25 ஸ்டாக்ஸில் ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் இது ரெண்டுமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் தகவல்கள் இவ்வளோதான். அதே மாதிரி அடுத்து நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு கமாடிட்டிஸ் ட்ரேடிங் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி பாசிட்டிவாகவும் டேக்ஸ் நெகட்டிவாகவும் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் லெவலில் இருக்குது. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 5 புள்ளிகள் குறைந்து இன்றைக்கி 133 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் 57 புள்ளிகள் டவுனான நிலையில் இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் வைஸ் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். யுஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 56 பைசா குறைந்து 68 ரூபா 53 பைசாவில் தற்சமையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.82% டவுனில் இருக்குது. அதே மாதிரி கமாடிட்டிஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிரெண்ட் ஆயில் க்ரூட் ஆயில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. 58.38 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர் நெகட்டிவாகவும் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட் ஜிங்க் நெகட்டிவாகவும் ஓவராலாக கமாடிட்டிஸ் டவுனில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட உங்களோட பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் இருக்கிற ஃபெசிலிட்டி இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஈக்குவிட்டி மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் லிங்க்கை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.